எங்க உள்ள காலத்துல இந்த வேம்பங்குடி கிராமத்துல தெய்வத்தெல்லாம் எப்படி கண்டெடுத்தாங்க, இந்த ஜாமியெல்லாம் இன்னும் வீரம் குறையாம இருக்கா, இந்த ஐயனாரை கூப்பிட்ட உரலுக்கு ஓரோடி வருதா, ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியா, நான் கூப்பிட்ட உரலுக்கு எந்த ஊருக்கும் தத்துரமா நான் இருக்கேன்டா, என்னை கூப்பிடுறா என்று சொல்லக்கூடிய 600 வருஷம் ஜீமக்கர் உடம்பரம் தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, அந்த 18 பெரிய கருப்பு, கொஞ்சம் நேரம் இங்க சாமி வரப்போகுது, தயவு செய்து சாமி வரும்போது இந்த ஓடி அந்த சாமியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்ற ஆளுகள்லாம் அங்கிட்டு போயிது. நாளைக்கு சாமி வரும்போது ஏதாவது செஞ்சேன்னா சாமி செஞ்சு வச்சுன்னா என்னை சொல்லவே கூடாது, நாங்க பரம்பரை கோடாங்க ஐயா, தயவு செய்து யார்கிட்ட வேணா நீ பாதிச்சுக்க, என் தெய்வத்துல பாதிச்சுக்கிறாத, சாமிய கூப்பிட போறேன். பக்கத்துல எனக்கு சிவகங்கை நன்னாடே, அஞ்சு சட பின்னலிட என் வெட்டுடையா காளியம்மா, உனக்கு அழகு ஜடயம் தோரணையிட நார வரக்கத நர பறக்க முடியாத அம்மாயா, உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல 48 கொஞ்ச நேரம் கலப்புதுடா செங்குதுரே, உன் காலுக்கு சங்கையிட்டு என் பொண்ணாத ராமநாத்து கருப்புடா, உன் இடமணிய மேமாட்டு இந்த வேம்பங்குடி கிராமத்துல இருக்கக்கூடிய என் ஐயனாரு, உனக்கு வீரம் குறைஞ்சிருச்சா, இந்த மக்களை நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் வேம்பங்குடி ஐயனாரு கொஞ்ச நேரம் விளையாட எந்திரிச்சு வா வா வா. அதே நாளையில நாம் பிறந்த சிவகங்கை சிமையில 12 பாரா மலையில்லே, அப்ப வேமங்குடி கம்மாய் எல்லாம் கல்லும் புல்லும் மேயுதுடா, அப்ப நம்ம கிளவி ஐயனார்கிட்ட சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி மக்க வளர்க்க போனேன், எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன், பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க வேம்பங்குடி ஐயனாரே. அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா, தலைய குலுக்கி ஆடையில வேம்பங்குடியில கிழக்க குமுறுதுடா மேகம் வல்லாம், அப்ப மாயமா மலவேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கீரை ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா, அப்ப கோடமளவேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா, எப்படி போற தெரியுமா இந்த வேம்பங்குடி கிராமத்துல, நீ எப்படி போற தெரியுமா கருப்பு, நீ கரையில்ல அக்கம்மா ஆண்டி சாமி, நீ முளைக்காத வித ஐயனாரு, நீ கொம்புள்ள ஆக்கால, நீ வேறு விடா நாத்து துடியான தெய்வனவா. அதே நடையில வேமங்குடியில நம்ம கிழவன் கிழவி ஓடையில இந்த வேமங்குடி ஐயனாருக்கு இங்கே மாலை வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயிலாக்கால கண்டு ஊற்றியே, அப்ப கரத்த வார எத்தி என் காளிக்கு வளர்த்த காதி மாடு ரெண்டு ஊட்டி ஓடி மதுரை 500,000 இனியா அம்பியா வதிப்பட்டனம்மா, என் ஐயனாருக்கு கோட்டு முருமாளுக்கு வேமங்குடி கிழவே, நம்ம கோரி பழைய அங்கே சிரிச்ச முகத்துக்கும் நம்ம கிழவன கிழவிய சும்மா கண்ணு ரோட்டக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டக்கும் அங்கே தாளம்பு வாசத்துக்கும் தந்தா கூட ரோட்டக்கும் அங்கே தேங்காய் வளத்துக்கு என் ஐயனாருக்கு நம்ம கிழவே தெரு முட்டி விரிக்கும் அங்கே பூப்பாலாம் தானே தி வேம்பங்குடி ஐயனாருக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய அங்கே கரத்த வார ஏத்தி நம்ம எந்த வழியில போக வேணாம், ஒத்தக்கரை படுகினி வரையில
பூவாரைக்கு பாண்டி முனி வண்டியே மறுக்கிறாண்டா. ஐயோ, அப்ப நம்ம கிழவன் சொன்னானா, இந்த பூவாரைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு, நான் மனசுல அணிந்து நம்ம மண்டி இட்டு வேண்டுனேன், வேம்பங்குடி ஐயனார காணாமடோ. அப்ப வண்டி மூக்க அணி கட்டையில உக்காந்து, அட தட்டுடா மாட்டா போவாடா, வேம்பங்குடி ஐயனாரு எந்த பேய்க்கும் குடி கொடுக்க மாட்டான. இந்த நல்ல ஐயனாருக்கு ஐயோ அறுத்த நெல்லா போட்டு நம்ம கிளவி சொன்னா, சாமிக்கு இரும்புல மணி செஞ்சு ஓட்டா எத்து போயிரும்னு, நம்ம கிளவேக்களை மணி செஞ்சு ஓட்டாண்டாடா, போட்ட மணி வெளியாக்கலாம் காணாமடோ. அப்ப நம்ம கிளவி மண்டிட்டு ஐயனார வாசல மண்ண வாரி தூத்துனாலடா, தூதுவனா என் சண்டாள தெய்வமே, உனக்கு கட்டுன மணிய காணா, உனக்கு கண்ணு இருக்கா கண்ணுலையா என்று அழுது குழப்பினார நம்ம கிளவி. அப்ப கலவாண்ட மணிய இடியோட மழை ஓயிட்டா, புத்தி கிளப்புட அந்த மணிய, என் கல்வி சரி நல்ல கம்மாயா, அள்ளி கொடுத்த சாம்பூர அசகு பிறகு வந்துடாம, என்னை என் நாடு முறம் பெரு அங்க வச்சே, என் கல்வி சரி காளி முனிய உனக்கு 600 வருஷம் சீமா கருவ உடமரம் தாம்படுக்க, அந்த உடமரத்தும் உள்ள ஒத்தம் உள்ள எவனும் எடுக்க முடியாத, ஊத்து தண்ணி என்ன வசல, கொஞ்ச நேரம் வேம முடி ஐயனார கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் விளையாட ஓடோடிவா, 1000 பாட்டுல சாராயப்போ, எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா, 3000 பாட்டுல சாராய, என் சீமாம் பாண்டி முனிக்கு முனி நாக்கு பத்தாதுடா, இன்னைக்கு வேம்பங்குடியில சுருட்டு வாட அடிக்கிறப்போ, அந்த 18 படிய விட்டு என் 18 படி பெரிய கருப்பு, கொஞ்ச நேரம் வேம்பங்குடியில விளையாட எந்திரி ஓடி வளர்ந்திருப்பா. தங்க நல்ல புதிய ரூபா சாமி புதிய ¡Gracias!
அபிராமி ஆடியோ சார்பாக, கண்ணன் எல்ரிகள் சார்பாக ₹101 அன்பு உறவுக்கள் அன்றி தொடர்ந்து அம்பளிப்பை வாரி வழங்கக்கூடிய எங்களது வேம்பங்குடி செந்திலண்ணன் பிரதர் சார்பாக ₹5001 ஆக மொத்தம் ₹10001 நன்கொடை வழங்கிய எங்களது வேம்பங்குடி செந்தில் அவர்களுக்கும், தீயணைப்பு படையில் வேலை பார்க்கக்கூடிய எனது உடம்பிறப்பு கதிர் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். அப்போ அம்பளிப்பு கொடுக்கூடாது அப்போ வேணாம், அப்போ ஒரு உண்டியில வச்சிருந்தேன். சாமி மனிதனா உருவாக்கப்பட்டதுதான் தெய்வம். மனித ரூபத்துல சாமி உதவி செய்யாத, மக்கள் ரூபத்துல செய்யும். எந்த ஊர்ல துடியா இருக்கோ அந்த ஊர்லயும் சாமி வரும். அப்ப ஐயனார், இந்த ஊர்ல தெய்வம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்க எல்லாரும். சாமி வரும்போது இந்த நிப்பாட்டு இந்த கேலி பண்றதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் சொன்ன வாக்கு தப்புனது கிடையாது. எங்கள் ஐயா எங்கள் பாட்டன் காலத்தில் இருந்து, அதனாலதான் நாடக உலகத்தில் எனக்குன்னு ஒரு தனி பேர் இருக்கு. அன்பு உறவுகளே, தெய்வம் வர்றது நல்லது, சாமியை கும்பிடு, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு தான் நாடகம் வைக்கல. நீங்கள் அத்தனை பேருமே நோய் நொடி இன்றி 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். அந்த ஐயனார் அந்த 18-ஆம் படி கள்ளிச்சேரி காளிமுனியை எல்லாம் உங்களை காக்கும், எந்த குறையும் வராது. நாடகம் பக்கம் வந்தவர்களுக்கும் வராதவர்களுக்கும் நல்லா இருக்கணும். நன்றி, நன்றி. ஆடுகிறதபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை எனது அன்பு மகள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எம் அரிதரணி அவர்கள் டான்சர் காமை. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை சிரிக்க வைக்க உள்ளே வீடியோ காலையில் பேசி படுத்துக் கொண்டிருக்கிறேன். காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்துக்கு தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்து மேலும் பெருமைப்படுத்தக்கூடிய நாடக உலகத்திலே ஒரு செல்ல பிள்ளை. எத்தனை சுபகாரியங்கள் இருந்தாலும் அங்கே அற்புதமாக எந்தவித சவுண்ட் இல்லாமல் ஒளி ஒளி தெளிவாக கேட்குது என்றால், அங்கே சிவகங்கை மண்ணுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய பாரதி ஆடியோஸ் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். உண்மையிலே சூப்பர் மைசூர். அனைத்து மொழிகளின் தாயே 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 பெயர்தான் பாரதி பாரதி அழைத்திருக்கிறார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றம் வேம்பங்குடி. உண்மையிலேயே வேம்பங்குடி கிராமத்துக்கு
என்னை வரவழைத்தது வேம்பங்குடி மக்களா இருந்தாலும் அதற்காக அரும்பாடுபட்ட இந்த வேம்பங்குடி அன்னை செந்தில் அண்ணனுக்கு பாதம் தொட்டு நன்றி. மறக்க முடியாது செந்தில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஐயா நாடகம் பார்க்க வந்தாலுங்க அமைதியா பாருங்க. ஐயா என்ன எரிக்கலையா? ஐயா அவரை அங்கிட்டு கொண்டு போய் உட்கார வைங்க. ஏன்னா கூட கூட பேசிக்கிட்டு இருந்தாருன்னா நாடகம் கட்டு போவோம். வேணாம் ப்ரோ. மணி ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் தான் நான் பிறந்த ஊர். பிள்ளத்தி விழா குளத்துக்கு இடையே உள்ள என்னுடைய தாய் கிராமம். என்னை வளர்த்து விட்ட எங்க கிராமம் பிள்ளத்தி விழா குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தால் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை பெற்ற தாய் எந்த மண்ணில் இருக்காங்களோ அந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கணும் என்பதற்காக விருதுநகர் மாவட்டம் திருச்சொலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் ஆதரவு இல்லாமல் வந்தாலும் என்னையால காப்பாற்ற முடியும். எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அன்பு உறவுகளே. ஏன்னா இன்றைய காலம் அப்படி போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ஓரளவுக்கு மீச முளைச்சிருச்சுன்னா பெத்ததாயிரம் தூக்கி போட்டு மயம் அடிக்கிறேன். உண்மைதானே? அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீ ரோசத்தை விட்டுட்டு ஏன் வந்துரு. நான் உனக்கு மயனா இருக்கேன் கவலைப்படாத. அவன் மயத்தை புடுங்கினாங்க நான் இருக்கேன் விடு. இந்த உலகத்துல என்னத்தை கொண்டு போக கூட எல்லாரும் இருக்கு வரை இல்லாதவளுக்கு உதவி செய்வோம். ஏன்னா ஏ கிரிப்பில முண்ட மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். சொல்லலாக்காம உரைய முடிக்கிறேன். இங்க யூடியூப் எடுத்துக்கொண்டு சங்க ஊதிட்டாங்க. கதிர நீ எப்படி பண்ணலாமா கதிர? நீ சின்ன பிள்ளையா அவன் மய விசில வாங்கி ஊதுற அப்பு மன்னன இது இருக்கு. அப்ப கொசுத்தி கொசுத்தி வச்சு எழுதி விட்டுணும். ஐயா ஏ தூக்கிட்டு போங்கப்பா. இன்னும் நீ வேம முடியல ஆளே இல்ல. ஏ அடிக்க வேணா அடிக்க வேணா அடிக்காம தூக்கிட்டு போங்க பாவம். ஏன்னா மேலக்குடாவுரை சேர்ந்த மலைச்சாமி சேர்வை செல்லம்மாள் எம்ஜிஆர் அன்பாளத்துக்கு 501 மேலப்புடாவு. இந்த மேலப்புடாவுல தான் நான் 1-5 வரைக்கும் படிச்ச ஊர். அந்த மேலப்புடாவிற்கும் வேம்பங்குடிக்கும் அதிக தொடர்பு உண்டு. நிறைய சம்பந்தங்கள்லாம் இருக்கு. எங்களுடைய கிராமம் என்னுடைய பஞ்சாயத்து மேலப்புடாவுற அன்பு உறவுகளுக்கும் மேலப்புடா கிராம பொதுமக்களுக்கும் நன்றி வணக்கம். போயிட்டு வாரேன். மருதமணி டான்ஸ கரெக்ட் பண்ணிடுவேன். நான் போறேன். ஒரு மலை கோமண துணியோடு இங்க யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாம உள்ள காடமங்கலம் கிராமத்தில இருந்து இந்த யூடியூப் எடுத்து அவன் நினைக்கிறேன்ங்களே. ஆனா அண்ணன் மேடையில எப்படி எல்லாத்தையும் ஊத்து விட்டு நிக்கிறது அதுக்கு பழியா கோவரும் நினைக்கிறேன். கோவம் வரும். கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அதுதான் நான் என்னை பேசும்போது நோத்தாண்டேன் நோத்தாண்டேன். ஏன்னா நான் பிறந்த சிவகங்கை நாடு. வீரத்துக்கு மிஞ்சினது சிவகங்கை ராமநாடு தான். எழுதுறப்பா மல்லி கட்டி பாஞ்சிட்டாலும் வெதல கடிப்போம் போகிறேன். இந்த காசை வாங்குறதுக்குள்ள நான் வர்ற வாடு ஐயனாரே பிடியுமாப்பா. தம்பி யூடியூப் காடாமங்கலம் என் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும். ஏன்னா அவன் தான் அம்புட்டோம் வயது ஈரம் எல்லாமே வந்த போயிட்டு வரோம். ஒரு சீரட் அட்டையில நீ அடிச்ச சரக்கு என்னன்னு எழுதி அப்படியே இருக்கே பத்து மணி ஐயா. ஆமா யாருமே கூட கூட பேசாதீங்க. ஏன்னா உலகப்புறம் பாப்பாங்க. பார்த்துச்சுன்னா நடத்தக்கூடிய வேம்பங்குடி கிராமத்தை லேசா பேசிக்கிடுவாங்க. அது சொல்றேன் அசலூர்ல இருந்து வர்றவங்க உங்க பாகம் தொட்டு கேட்கறேன். உங்க ஊர்ல இப்படி பண்ணனா நீங்க ஒத்துக்குறவங்களா? அவங்க நாடகம் பார்த்துட்டு இருட்டுக்குள்ள போய் ஓ வண்டி தெரியாம அடுத்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கேவலப்பட்டு போய்க்கேன்.
ஒருமல கோமண துணியோடு, ஒருமல கோமண துணியோடு, பழனி மலபோனசாமி, பழனி மலபோனசாமி, படைத்த பிரம்மனையே, படைத்த பிரம்மனையே, அவர் மாட்டுங்க படைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ படைப்பிலே பிழை இருக்கு என்று சொல்லி பாலகனாயிருந்த என் முருகா, என் முருகா, அப்ப படைக்க போவது தாண்டா, எல்லா குளத்துக்குள்ளையும் கொட்ட உள்ள இருக்கும், முறிய படைப்புல தாண்டா, முந்தைய பழம் கொட்ட மேல வந்துருச்சு. தள்ளாத வயதினிலே, தள்ளாத வயதினிலே, அம்பை கிளவியிடும், கிளவியிடும், சுத்தமல வேணுமா, சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா, ஒன்னாவது வாய்ப்பாடு முடிச்சுட்டேன் என்று கேட்ட விவாதம் பண்ணன சுப்பிரமணி சாமி, சாமி சாமி சாமி, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, பழனி மலைய விட்டு வாப்பா, நல்ல நல்ல ஆளுகெல்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளுகெல்லாம் செத்து போனாங்க, நல்ல நல்ல ஆளுகெல்லாம் செத்து போனாங்க, இப்ப நான் மாறி போயில வட உலகமாப்பா, பழனி மலைய வைத்து வாப்பா, நாட்டுப்பா முருகப்பா, பழனி மலைய வைத்து வாப்பா, பழனி மலைய வைத்து வாப்பா, அழுக்காடு சண்டை போட்டு பாயிராங்கப்பா, அழுக்காடு சண்டை போட்டு பாயிராங்கப்பா, அழுக்காடு சண்டை போட்டு பாயிராங்கப்பா, சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி திறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்போடு இணைந்து வந்தோம், உன்னுக்குள் உன்னாக
மண்டபம் போ நாங்கள் உண்ட சொந்த மடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போ நாங்கள் உண்ட சொந்த மடா ரோஜாவின் இதழ்களை போ மணிகண்டன் அவர்களுக்கு என் நெடுங்கோலத்தைச் சேர்ந்த சஞ்சய் வெல்டிங் பிரதர்ஸ் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பு அளிக்கிறார். அன்பளிப்பு தான் நன்றி வணக்கம். தர்மராஜ் சேர்வை அண்ணா அவர்கள் எனக்காக அன்பில் கொடுத்து பெருமை சென்றிருக்கிறார்கள். எனது சார்பாகவும் இசைக்கு சொல்ல நன்றினா. அமைக்கிட்டே கலக்கிறேன் என்ன என்ன